வணக்கம். சிறுநீரகத்துக்கு நன்மை செய்யும் தாவரங்களில் முக்கியமானது சிறுபீளை தாவரம். இது பொங்கல் வரும் தை மாதங்களில் அதிகம் கிடைக்கும் என்பதால் இது பொங்கல் பூ என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு சிறுகண் பீளை, கண் பீளை, சிறு பீளை, கண்ணுப்பூளை வெண்மையாக இருப்பதால் தேங்காய்பூ என்றும் அழைப்பார்கள். இது அதிகமாக திறந்த வெளியில் நீர்நிலைகள் ஒட்டிய பகுதிகளிலும் தரிசு நிலங்களிலும் வளரக்கூடியது. பொங்கல் நேரத்தில் இது கிடைப்பதால் இதை வீடுகளில் தோரணம் கட்ட பயன்படுத்துவார்கள். இதன் பூ, இலை, தண்டு, வேர் என அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடியவை. தாவரங்கள் எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடியவை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களை கொண்டிருக்கிறது. இதை முறையாக பயன்படுத்தினாலே நோயில்லாமல் தடுத்துவிடலாம். உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் சந்திக்கும் பாதிப்பை நிவர்த்தி செய்யும் வகையிலான மருத்துவ குணங்களை தாவரங்கள் கொண்டிருக்கிறது. உடல் உறுப்புகளில் மிக முக்கியமானது சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்தை அதிக கவனத்தோடு பராமரிக்க வேண்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடலில் இருக்கும் கழிவு பொருட்களை வெளியேற்றும் பணியை சிறுநீரகம் செய்கிறது. இதற்கு உதவும் வகையில் சிறுபீளை செயல்படுகிறது. சிறுநீரக பணியை மேம்படுத்துவதோடு சிறுநீரக கற்களை கரைக்கும் பணியையும் செய்கிறது. வயது பேதமில்லாமல் அனைவருமே சிறுநீரக கல் பிரச்சனையை கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே சிறுநீரகத்தில் இருக்கும் கற்களை அகற்ற அல்லது சிறுநீரக கல் வராமல் தடுக்க சிறுபீளை 50 கிராம் அளவு எடுத்து 1 லிட்டர் நீர் விட்டு காய்ச்சி அது 1/2 லிட்டராக சுண்டும் வரை விட்டு இறக்கவும். இந்த நீரை குடித்து வந்தால் சிறுநீரக கல் கரைந்துவிடும். சிறுநீரக வீக்கம் இருப்பவர்களும் இதை குடித்து வரலாம். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலும் சிறுநீர் பிரியும் போது வலியும் இருக்கும். சிறுநீரில் இரத்தப்போக்கும் காணப்படும். இவர்கள் சிறுபீளையை காய்ச்சி குடித்து வந்தால் சிறுநீரக பிரச்சனை குறையும். சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள்தான் இதை குடிக்க வேண்டும் என்றில்லை, எல்லோருமே இதை குடிக்கலாம். சிறுநீரகத்துக்கு நன்மை செய்யக்கூடியதுதான் இது. சிறுநீரகத்தில் கல் இருந்தால் அறுவை சிகிச்சை அளவுக்கு இல்லாமல் அல்லது மருந்தில்லாமல் நீர் அதிகம் குடித்து கற்களை வெளியேற்றலாம் என்ற நிலையில் இருக்கும்போது சிறுபீளை கசாயம் குடிக்கலாம். சிறுபீளை கசாயம் தயாரிப்பு குறித்து பார்க்கலாம். சிறுபீளை வேர் 20 கிராம், சதக்குப்பை 20 கிராம், கடுக்காய் 20 கிராம், தாண்டிரிக்காய் 20 கிராம், நெல்லிக்காய் 20 கிராம். இவை அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதனுடன் சீரகம், சோம்பு, தனியா விதை தலா 20 கிராம் அனைத்தையும் எடுத்து சுத்தம் செய்து 2 லிட்டர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து விடுங்கள். அது பாதியாக வற்றியதும் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சிறுநீரக கற்கள் உடைந்து வெளியேறும் வரை தினமும் காலையிலும் மாலையிலும் 50 மில்லி அளவு குடித்து வர வேண்டும். இது கற்களை பொறுமையாக கரைத்து வெளியேற்றிவிடும். இந்த கஷாயம் குடிக்கும் போது உடலை நீரேற்றத்துடன் வைக்க வேண்டும். உடலில் நீர் சத்து குறைவது கற்கள் அபாயத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் தினமும் 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். உணவில் நீர் சத்து உள்ள காய்கறிகள், வாழைத்தண்டு, முள்ளங்கி சாறு போன்றவையும் நன்மை செய்யும். இந்த சிறுபீளை கசாயத்தை சிறுநீரக கற்கள் இல்லாதவர்கள் வாரம் 1 முறை காலை மாலை இருவேளையும் 50 மில்லி குடித்து வந்தால் கற்கள் உருவாகாமல் தடுக்கலாம். சிறு சிறு கற்கள் இருந்தாலும் அது உடைந்து வெளியேறிவிடும் அல்லது சிறுநீரில் வெளிவரும். சிறுபீளை கசாயம் சிறுநீர் கற்களை வெளியேற்றுவதோடு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடியது. இந்த கசாயம் உடலில் இருக்கும் கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது. கண் எரிச்சல் பிரச்சனையை குறைக்கும். பித்தத்தை சரி செய்யவும் உதவுகிறது. சிறுபீளை கிடைத்தால் தவிர்க்காமல் நீரில் விட்டு காய்ச்சியாவது குடியுங்கள். மருத்துவ பரிசோதனையில் சிறுநீரக கல் இருப்பதாக அறிந்தால் மருத்துவரை அணுகி அதன் அளவை அறிந்து கொண்டு சிகிச்சை முறையையும் அறிந்து கொள்ளுங்கள். பாதிப்பில்லாத சிறுநீரக கற்களாக இருந்தால் இந்த வைத்தியம் உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.